ஹாய் வெல்கம் டு சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ் நாம் இன்னைக்கு மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அதுக்கு நான் இன்றைக்கி காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு இது உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா மூணு மேகி பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் மூணு மேகி பாக்கெட்டுக்கு நான் கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் வெங்காயம் மேகி சாப்பிட்றப்ப வாயில் தென்பட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மேகி மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் அந்த வெங்காயம் தக்காளி இதுக்கு மட்டும்தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு அரை தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் மேகி வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கிடையாது அதை கொஞ்சமாச்சும் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா தண்ணி தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது வெந்ததுக்கப்புறமா நான் இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு பேக்கெட்டுக்கு ஒன்றரை டம்ளர் அளவு கணக்கு நான் இன்னைக்கு மூணு மேகி பாக்கெட் எடுத்துருக்கிறதுனால நான் இன்னைக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் எத்தனை பேக்கெட் எடுக்கிறீங்களோ அத்தனை பேக்கெட் அளவுக்கு நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க நம்ம காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க மேகி பேக்கெட்டை அதில் சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க பேக்கெட்டை வந்து அதில் சேர்த்துக்குவோம் ஒரு மேகி பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு அதில் சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மசாலா இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா மேகி பாக்கெட்டையும் அதில் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வெந்து வரட்டும் இது வேகிறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும் அதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க உங்களுக்கு இந்த மேகியில் முட்டை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டையை கூட தனியாக வந்து நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் இதிலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கவிச்சு ஸ்மெல் வரும் இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா ஓரளவு சுண்ணதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு திருப்பி ஒரு டைம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்குவோம் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மேகி வெந்து வரும் இப்போ நாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இறக்கிற தான் இதில் வந்து நீங்கள் மல்லி இலை அதெல்லாம் போடணுன்னு கூட அவசியம் இல்லை இப்படியே சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மேகி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி ஓரளவு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி மேகி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ